வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு மாடு குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு பொருளில் தலையை விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் இந்த மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கு. வித்தியாசமாக இது ஓடி வரதை பார்த்ததும் மற்ற மாடுகள் எல்லாம் அங்கேருந்து தெரிச்சு ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் அதை எப்படியோ எடுத்து விட்டுருக்குறாங்க. இந்த வீடியோவில் இந்த பூனைக்கு ரூமில் லைட் போட்டால் பிடிக்காத போல லைட் ஆன் பண்ண உடனே அந்த சுவிட்சை உடனே ஆஃப் பண்ணிக்குது. இத்தனைக்கும் அந்த சுவிட்சு ஹைட்டாக இருக்குது, ஆனாலும் ஜம்ப் பண்ணி அதை ஆஃப் பண்ணுது. அடுத்ததான் இந்த வீடியோவில் ஒரு பூனை வீட்டு கூரை மேலே மெதுவாக நடந்து வந்துட்டே இருக்கு. பக்கத்து வீட்டு பூனை திடீர்னு வரும்னு இது எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு சண்டைக்கார பூனை போல, அதனால் வேகமாக தப்பிச்சு அங்கேருந்து ஓடி போயிருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோவில் வீசல் ரொம்ப அழகாக மீன்களை வாங்கி சாப்பிட்றத தான் பார்க்குறோம். இத்தனைக்கு அது கூண்டுக்குள்ளே தான் இருக்குது, ஆனாலும் அதோட ரெண்டு கைகளை மட்டும் வெளியே போட்டு மீனை வாங்கி அழகாக சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே இந்த வீடியோவில் ஒரு கேட்ச் ஃபிஷ்ஷை பார்க்குறோம். இது சாப்பிட்றதுக்காக ஏதோ ஒரு உணவு போட்டிருக்கிறாங்க. மெதுவாக வந்து அதை தூக்கிட்டு போகுது. கரையில் ஆட்கள் நிற்கிறதுனால எவ்வளோ கவனமாக இருக்குது பாருங்கள். மெதுவாக வந்து தலையை எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செகண்டில் அதை தூக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் பூனை எலியோடு சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். பூனையை பார்த்ததும் எலி பயந்து ஓடும் அப்படின்னு பார்த்தா, இந்த எலிக்கு பூனையை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லை. இப்போல்லாம் பூனை தான் எலியை பார்த்து பயந்து ஓடுது. அடுத்ததான் இந்த வீட்டில் இந்த பூனை நாய் பக்கத்தில் போனதும் அந்த நாயோட ரியாக்ஷனை பாருங்கள். எவ்வளோ வம்பு பண்ணாலும் நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருக்கு. இந்த பூனையை பார்த்து இதுக்கு இவ்வளோ பயமா? இந்த வீடியோவில் ஓரமாக படுத்திருக்கிற ஒரு பாம்பை தூக்கி நடுவெளியில் போட்டு அந்த பாம்பு கிட்ட இந்த பூனை வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஒரு காட்டு பூனை. இந்த பூனை தோட்டதும் அந்த பாம்பு புதருக்குள்ளே போக போச்சு. அதை இழுத்து இங்கே போட்டு வச்சிருக்கு. அந்த பாம்பு இதுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு மெதுவாக ஊந்து போயிடலாம் அப்படின்னு பார்க்குது. ஆனால் அந்த பூனை ரெண்டு கையாலையும் தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருக்கு. இங்கே நம்ம பார்க்குற இந்த பூனைக்கிட்டேயும் ஒரு பாம்பு மாட்டியிருக்கு. இந்த பூனை ஏதோ மீன் சாப்பிட்ற மாதிரி அந்த பாம்பை கடிச்சு நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான பூனையை பார்க்குறோம். இந்த பூனை மெதுவாக பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருக்கு. அந்த மரத்து அடியில் ஒரு கழுகு நிற்கிது. அந்த பெரிய கழுகு போய் பிடிக்கலாமா அப்படின்னு தான் இது மெதுவாக பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருக்கு. ஆனால் கழுகு அதை விட உருவத்தில் ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கிற குட்டி விலங்குகளை ஈஸியாக தூக்கிட்டு போயிடும். கழுகுக்கு இந்த பூனையை தூக்குறதும் ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த பூனை எப்படி மறைஞ்சிருந்து அந்த கழுகை பார்க்குது பாருங்கள். கழுகு முறைச்சி பார்த்து முன்னுக்கு வரவும் பூனை அப்படியே பின்வாங்கி அந்த பக்கமாக திரும்பி போயிடுச்சு. வேறு ஏதாவது பறவையாக இருந்தால் பூனை கேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த வீடியோவில் அட்டகாசமான சிங்கத்தை தான் பார்க்குறோம். சிங்கம் எப்போவுமே சீட்டாவை துரத்திட்டு போகும். ஆனால் இந்த வீடியோவில் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு சீட்டா சிங்கத்தை துரத்திட்டு போகுது. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. சீட்டா ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி போகுது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் ஓடிட்டுருக்கு. சிங்கம் சீட்டாவுக்கு பயந்து இவ்வளோ வேகமாக ஓடுது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்பவே முடியல. ஏன்னா எப்போவும் சிங்கம் தான் சீட்டாவே துரத்தும். அடுத்தது இந்த வீடியோவில் ஒரு ஹைனாவை பார்க்குறோம். இந்த ஹைனாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்கள். அதுக்கு நல்ல அடர்த்தியான முடி இருக்குது. இது பக்கத்தில் ஒரு குட்டி நரி போய் அதை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. நரி ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த ஹைனாவை அதால் எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு மழைக்காலம் போல். அதனால இந்த ரெண்டு நரிக்குட்டிகளும் ஹைனாவோட சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இந்த நரிக்குட்டிகள் ஹைனாவை கடிக்க போனதுக்கு அப்புறம் கூட இந்த ஹைனா அந்த ரெண்டையும் எதுவும் செய்யாமல் அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் கழுதை புலிகள் எல்லாம் அங்கங்கே நின்றுட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு கழுதை புலி மட்டும் படுத்துருக்கு. இப்போ இந்த பக்கத்தில் கழுதை புலிகளோட சத்தம் கேட்டதும் வேகமாக ஒரு சிங்கம் ஓடி வந்து அந்த கழுதை புலிகளை துரத்துறதுக்காக வந்திருக்கு. இங்கே படுத்திருந்த கழுதை புலி இன்னும் சிங்கத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த கழுதை புலிகள்லாம் வேகமாக ஓட ஆரம்பித்ததும் எதுக்கு என்ன அப்படின்னு தெரியாமல் இதுவும் வேகமாக எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. விஷயம் என்ன, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் இருந்தால் கூட கூட்டத்தை நம்பி ஓடினதுனால இந்த கழுதை புலியும் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் சிறுத்தை ஒன்று பதுங்கி விலங்குகளை குறி வச்சு பிடிக்கிறத வீடியோவாக ஷூட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த சிறுத்தை ரொம்ப பதுங்கி பதுங்கி போகிறதுனால எந்த இடத்துல சிறுத்தை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா சத்தமே இல்லாமல் திடீர்னு வந்து நிற்கும். இதனால தான் மற்ற விலங்குகள் இதுக்கிட்ட மாட்டிக்குது. இங்கேயும் ரொம்ப பக்கத்தில் தான் இந்த சிறுத்தை இருந்திருக்கு. ஆனால் அந்த சிறுத்தை வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த விலங்குகளால் கண்டுபிடிக்கவே முடியல. சிறுத்தையோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவ்வளோ அமைதியாக இருக்குமா? அடுத்ததான் இந்த வீடியோவில் எப்பவும் போல நாய்க்கும் சேவலுக்கும் நடக்கிற ஒரு சண்டையை தான் பார்க்குறோம். இதில் இந்த நாய் எப்படியாவது இந்த சண்டையிலேருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு தான் பார்க்குது. ஆனால் வந்த சண்டையை நான் விட மாட்டேன் அப்படின்னு சேவல் அதுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கு. அடுத்ததான் இங்கே குளத்துலேருந்து மேலே ஏறி தரையில் அந்த முதலைகள் படுத்துருக்கு. இந்த காட்டு நாய்களுக்கு சேட்டையை பாருங்கள். சும்மா கிடக்கிற முதலையை ஒவ்வொரு காட்டு நாயாக போய் கடித்து அதை வம்பு கிழித்துட்ருக்கு. காட்டு நாய்கள் அந்த முதலையை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் முதல்ல அந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை. இது வேலைக்காகாதுன்னு காட்டு நாய்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.